வணக்கம் அன்பு தோழர்களே. உலகத்துல ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு கடமை இருக்கு. அதே போல தேவர் கூட்டங்களுக்கும் இறைவர்களுக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கதா நம்ம புராணங்கள் மூலமா உணரலாம். சிவனோட கடமை அழிக்கிறது, பிரம்மனோட கடமை ஆக்கிறது, விஷ்ணுவோட கடமை காக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அது போல யமன் அவர்களுடைய கடமை உயிர்களை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா யமனும் சில உயிர்களை போய் எடுக்க முடியாம கெஞ்சி பிடிச்சிட்டு வந்திருக்கதா புராணங்கள் சொல்லுது. அப்படி யமன் கெஞ்சி பிடிச்ச உயிர் என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். யமனவர்கள் ராமாயண காலகட்டத்துல ஒரு வானரத்தை மேல கூட்டிட்டு போயிருக்கார். ராமாயண போர் முடிஞ்சோன்னு வானரங்களை என்ற வேலை அனுமனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. என்னோட அதுல ஒரே ஒரு வானரம் மட்டும் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சோன்னு இங்க அந்த வானரம் அப்படின்னு அவர் தேடியிருக்கார். தேடணும்னு யமப்பட்டணத்துல அந்த வானரம் இருக்கிறது அறிஞ்சு அங்க போய் யமன்கிட்ட சண்டையிட்டு இருக்கார். ஏன் இந்த வானரத்தை நீங்க இங்க புடிச்சிட்டு வந்தீங்க? நாங்க ராமனுக்காக உதவி செஞ்சு போர் புரிஞ்சா இந்த வானரத்தை நீங்க இங்க கூப்பிட்டு வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டோன்னு, நான் கீழே வந்தாவே ஒரு உயிரை எடுத்துதான் ஆகணும், அதுதான் எனக்கு இடப்பட்டிருக்க கட்டளை. ஆனா ராமனை பத்தி நான் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ராமனோட முழு வரலாறு எனக்கு தெரியும். அதனால இந்த வசந்தன் அப்படிங்கிற வானரத்தை நான் கூட்டிட்டு வந்து அவரோட முழு வரலாற்றையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க இந்த வானரத்தை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு திருப்பி வானரத்தை அனுமன் கூட அனுப்பி வச்சுட்டார் யமன். அதன் பின்னர் அந்த யமனும் ஒரு உயிரை ரொம்ப கெஞ்சி தயவு செஞ்சு நீங்க உயிரை மாச்சுக்கங்கன்னு பிடிச்சிருக்கார். அந்த உயிர் யார் அப்படின்னு பார்த்தா ராமன் அவர்கள். ராம அவதாரத்தோட முக்கிய நோக்கம் ராவணன் அழிக்கிறது தான். ராவணன் ஒரு வரம் வாங்கியிருந்தார். அந்த வரப்படி எந்த விதத்திலையும் என் தன்னோட உயிர் போகக்கூடாது அப்படிங்கிறத வரத்தை வாங்கியிருப்பார். ஆனா அந்த லிஸ்ட்ல மனிதனால உயிர் போகக்கூடாது அப்படிங்கிறத வாங்க மறந்திருப்பார் அவர். அதனால ஒரு மனிதனால தான் ராவணனை கொல்ல முடியும். அதற்காகத்தான் ராம அவதாரம் எடுக்கப்பட்டுச்சு. ராமன் அவதரிக்கவில்லை, பிறப்பார். பிறந்து வந்த ராமன் கண்டிப்பா இறந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது தான் உயிர்களோட சாராம்சம். அதனால ராமன் வந்து ராமாயண போர்ல ராவணனை அழிச்சிருவார். ராவணனை அழிச்சோன்னு அந்த அவதாரத்தோட நோக்கம் முடிஞ்சு போயிடும். இந்த நேரத்துல தேவர்கள் யமன்கிட்ட, நீங்க ராமனோட உயிர் எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு கட்டளையிடும் போது, நான் வசந்தன் மூலமா ராமனோட முழு வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டேன், அவரை என்னால கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு, நீ போய்தான் ஆகணும், ஏன்னா இங்க கிருஷ்ண அவதாரம் எடுக்கிறதுக்கு ராமன் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னோன்னு, அதன் பின்னர் வேறு வழி இல்லாம யமன் பூலோகம் வந்து ராமத்தை கெஞ்சி நீங்க உங்க உயிரை மாச்சுக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா நீங்க உங்க அவதாரத்தோட நோக்கம் முடிஞ்சதுனால உங்க உயிரை மாச்சுக்கிட்டு நீங்க தேவலோகம் வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு, ராமன் அவர்கள் அயோத்தியில பாயிர சிறையு அப்படிங்கிற நதி மூலமா தன்னோட உயிரம் மாச்சுக்கிட்டு நேரா தேவலோகம் சென்று கிருஷ்ண அவதாரம் எடுத்ததா ராமாயணத்தோட கதைகள் சொல்லுது. இது போன்ற செய்திகள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.